வணக்கம். விஜயா மேம் என்ன சந்தேகமா நான்கு வயது குழந்தை ரெண்டு வயது குழந்தை ரெண்டு குழந்தைகள் இல்லைங்களா ஆண்ழந்தைகளா பெண் சரி இதற்கான தீர்வு நான் சொல்றேமா தொலைபேசி வச்சிருங்க தொலைக்காட்சி பாருங்க நம்மளுடைய நாட்கள் வேகமாக போகுது அப்படின்னா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய நல்ல பழக்கங்களை கூட நாம யாரும் சொல்லி கொடுப்பது கிடையாது ஒரு நாற்பது வருடத்திற்கு முன்பு பாத்தீங்கன்னா கழிப்பறை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு அட்டாச்சு பாத்ரூமா இருக்காது வீட்டுக்கு வெளியில இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்திலாம் இரவு உணவை ஒரு எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு படிக்க போகிறத்துக்கு முன்பு குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே ஒரு வழக்கமாக கழிவறையை பயன்படுத்தி விட்டு படுப்பாங்க அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களுடைய சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் குடித்த தண்ணீர் உணவினால் உருவாகக்கூடிய சிறுநீர் எல்லாமே பையிலிருந்து சுத்தமாக காலியாகிடும் அப்போ நீங்கள் வந்து தூங்கும்போது உங்களுக்கு சிறுநீர் பையில் சிறுநீர் தங்காது இன்றைக்கு வந்து இந்த தொலைக்காட்சிகளில் விதவிதமான குழந்தைகள் வந்து அதுக்கு பழக ஆரம்பித்தார்களோ இப்போ என்ன ஆகுதுன்னா குழந்தைகள் தூங்குகின்ற நேரமே ராத்திரி பதினோரு மணி ஆகுது இரவு உணவே இன்றைக்கு பெரியவர்கள் குழந்தைகள் நம்ம அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அசாதாரணமான வாழ்வியல் முறைக்கு நம்ம போய்ட்டோம் அப்போ பத்து மணிக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு நேரம் கிடையாது அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணும் அப்போ என்ன பண்ணுறோம் உடனே போய் படுக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த உடலில் உருவாகக்கூடிய இயற்கையாக வளர்சிதை மாற்றத்தால் உருவாகக்கூடிய நீர் சிறுநீர் பையில் தேங்கி குழந்தைகள் மட்டுமல்ல இன்றைக்கு பதினெட்டு வயது இருபது வயது இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் கூட இந்த சிரமத்தால் அவதிப்படுவதை பார்க்கிறோம் இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஏர்லி டின்னர் ஏழு மணிக்கெல்லாம் இரவு உணவை சாப்பிடுகின்ற பழக்கம் ஒன்பது மணிக்கெல்லாம் கட்டிலுக்கு சென்று படுத்து இரவு விளக்கை அணைத்து நம்ம தூங்குகின்ற பழக்கம் இந்த ஒரு ஹேபிட்டை பெரியவர்கள் நாம் முதல்ல செய்யும்போது குழந்தைகள் பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க இதை செய்யும்போது எண்பது சதவீதம் இந்த இரவில் தூக்கத்தில் குழந்தைகள் கழிக்கக்கூடிய சிறுநீர் பிரச்சனை நீங்கி போய்விடுவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இது முதலாவது நீங்கள் செய்யணும் இரண்டாவது சரஸ்பிரமி கேப்சூல்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை இந்த சரஸ்பிரமி கேப்சூல் பொதுவாக மூளையுடைய செயல்பாடுகளுக்காகவும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்காகவும் அதே மூளையுடைய மூளையுடைய விழிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ்க்காகவும் பொதுவாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து குழந்தைகள் நல்லா படிக்கணும் குழந்தைகள் புத்திசாலியா இருக்கணும் பெரியவர்கள் நம்மில் கூட நிறைய பேர் தன்னம்பிக்கை பயம் கலந்த ஒரு வாழ்க்கையில் இருப்போம் பட் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு துளி கூட இருக்காது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் ஆனா நமக்கு வாழ்க்கையில என்ன பேசணும் யார்கிட்ட பேசணும் எதுக்கு பேசணும் நம்ம பேசும்போது நம்முடைய கருத்துக்களை முறையான வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறோமா இந்த மாதிரி நிறைய ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பவர்கள் இவங்க அனைவருக்குமே பலன் கொளிக்கக்கூடிய பெரிய மருந்து எதுனா இந்த சரஸ்பிரமி கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை குழந்தைகளுக்கு இந்த மாத்திரை மூளைக்கு ஒரு மிகப்பெரிய டானிக்னு சொல்லலாம் இந்த மாத்திரையை காலை ஒன்று இரவு ஒன்றுங்கிற மாதிரி உங்க ரெண்டு குழந்தைக்குமே இந்த கேப்சூலை பிரித்து கொஞ்சம் தேன்ல குழைச்சி அந்த மாத்திரையை பாப்பாங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுடைய மூளையுடைய செயல்திறன் அதிகமாகும் இப்போ நமக்கு சிறுநீர் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விழிப்புத்தன்மை வரும் உடனே போவோம் சிறுநீர் கழிச்சிட்டு வருவோம் இல்லையா அதே போல் இந்த குழந்தைகளுடைய இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அவங்க தானாகவே சிறுநீர் வந்தால் கூட எழுந்து உங்களை யாரையாவது எழுப்பி கழுப்பறையை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த ஒரு முயற்சியை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கம்மா முதல்ல நான் சொன்ன மாதிரி வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு குழந்தைகளுக்கு அதிகமாக இனிப்பான உணவுகளை கொடுக்காதீங்க இரவு நேரங்களில் குழந்தைகளுடைய உணவு சீக்கிரம் சாப்பிட்ற உணவை கொண்டு வாங்க பால் கலந்த உணவு உற்சாக பானங்கள் கலந்த உணவுகள்லாம் மாலை நேரங்களில் கொடுங்க ஆறு மணிக்கு மேலே கொடுக்காதீங்க நிறைய காய்கறிகள் கீரைகளை கொடுக்க ஆரம்பிங்க விதவிதமான காய்கறிகளை ஒரு நாளைக்கு ரெண்டு காய்கறி இரண்டு கீரைகள் மூன்று காய்கறிகள் கொடுக்க ஆரம்பிங்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க கூட இந்த சரஸ்பிரமி கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை ரெண்டு குழந்தைகளுக்குமே காலை ஒன்று இரவு ஒன்று தேனில் குழைத்து கொடுங்க மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள் டாக்டர் ஜெயரூப்பா இருக்காங்க டாக்டர் ஐஸ்வர்யா இருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் நீங்கள் கொடுக்க முடியும் சாப்பாட்டில் பெரிய மாற்றங்கள் என்ன கொண்டு வரணும் உங்களுடைய வாழ்வியல் முறையில் நீங்கள் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் எவ்வாறு குழந்தைகளுக்கு உதவி செய்யணும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க கொஞ்சம் கவனத்தோடு ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த சரஸ்பிரமி கேப்சூல் உங்கள் வீட்டுக்கே வருவது போலையும் அனுப்பி கொடுப்பாங்க ஒரு ஆறு மாத காலம் இதை ஒரு சத்து மருந்து போல தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க இரவில் சிறுநீர் கழிக்கக்கூடிய இந்த ஒரு சிரமம் அது குழந்தைகளானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி வேகமாக குணமடைந்து விடுவதை பார்க்கலாம் கவலைப்படவே வேண்டாங்க